ப்ரீவியஸ் எபிசோட் இங்கே நம்ம பசங்க எல்லாருமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரியூனியனை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பார்க்கு வந்திருப்பாங்க. நம்மளோட பீட் அங்கேருந்து ரெஸ்ட் ரூம்க்கு போகிற வழியில் இவன் மார்க்கையும் மீட் பண்ணியிருப்பான். நம்மளோட மார்க்குக்கும் பீட்டுக்கும் ஆல்ரெடி வாய்க்க வரப்பு தகராறு இருக்குது. ஸோ இதை எங்கேயாவது செட்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மார்க் ரொம்பவே தீவிரமாக தான் இருந்துகிட்ருப்பான். இந்த இடத்துல பீட் தனியாக மாட்டின உடனே இவன் வழக்கம் போல் அவங்ககிட்ட சண்டே ஸ்டார்ட் பண்ணுறான். நம்மளோட ரெயின் மார்க்கிட்ட தயவு செஞ்சு நீ அவங்ககிட்ட இப்போ சண்டை போடாத, நம்ம ஜாலியாக இருக்கணும்னு வந்திருக்கோம், தேவையில்லாம் மூடே ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு சொல்ல இவன் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நம்மளோட பீட் அவன் பாட்டுக்கு ரெஸ்ட் ரூம்குள்ளேயும் போயிடுறான். நம்மளோட ரெயின் அவங்ககிட்ட தேவையில்லாமல் எதுக்குடா அவங்ககிட்ட வம்பெடுத்துட்டு இருக்க, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க, நம்மளுடைய மார்க் இல்லை அவங்ககிட்ட இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இதுதான் சரியான டைம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேணும்னே அங்கேருந்து நம்ம பீட் கிட்டே வம்பெடுக்கிறதுக்காக ரெஸ்ட் ரூம்குள்ளேயும் போகிறான். இவன் அவங்ககிட்ட சண்டே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அங்கேருந்து ஜெயில் கைதி மாதிரி தப்பிச்சு வந்த ஒருத்தர் நம்மளோட மார்க்கிட்ட வம்பெழுக்கவும் ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னோட எபிசோடில் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சீரீஸ். நான் அவங்க தாரா. எல்லாருமே எப்படி இருக்கீங்க மக்களே? நம்ம இன்னைக்கு கிஸ்மியாக எபிசோட் 7 பார்க்கலாம். வாங்க வீணா கொல்லாம் போடலாம். எபிசோட் 7 ஸ்டார்டிங்கில் நம்மளோட ரெயின் நம்மளோட மார்க்கை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணியும் கூட இவன் கேட்குறதாவே இல்லை. இன்னைக்கு கண்டிப்பாக அவன் கூட இருக்க பஞ்சாயத்தை நான் தீத்தே தீருவேன், அவன் என் பொறுமையை ரொம்பவே சோதிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இவன் கோவமாக ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறான். இவர் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு பீட் கிட்ட சண்டே ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே அங்கே ஒருத்தன் வந்து என்னோட மார்க்கை கண்ட்ரோல் பண்ணுறான். நான் கூட இந்த சண்டை தான் நடக்காமல் தடுப்பாங்க பார்த்தீங்களா காட்ஸு அவனுங்கன்னு நினச்சிட்டேன். பார்த்தா இவன் மார்க்கை ஒரு செவத்து பக்கமாக பின் பண்ணி இவனோட பாக்கெட்டில் எதையோ வச்சு திணிக்கிறான். இவன் எதை வச்சு திணிக்கிறான் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த சீனை அப்படியே இங்கே கட் பண்ணிவிட்டு பசங்களை பாரில் காட்டுறாங்க. நம்மளோட ஜூன் இந்த பீட் பையன் எங்கே தான் போய் தொலைஞ்சான், ஷர்ட்டை வாஷ் பண்ண தானே போனான், வாஷ் பண்ணுறதுக்கு ஒரேடியாக மறந்து போய் வீட்டுக்கே போயிட்டாதான் என்ன அப்படிங்கிற மாதிரி இவனுங்க அவனை தேடிட்டுருக்கானுங்க. நம்மளோட தடா சரி நான் போய் செக் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி இவன் அங்கேருந்து போகிறான். நம்மளோட காம் இல்லை நீ போகாத, நானே போகிறேன், நான் ரெஸ்ட் ரூமுக்கு தான் போகிறேன், நானும் அவனை பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி இவனும் அங்கேருந்து கிளம்பி போகிறான். நம்மளோட காம் வெளியில் ஃபுல்லாக தேடி பார்க்குறான். பார்த்தா பீட் அங்கே இல்லவே இல்லை. சரி ரெஸ்ட் ரூம்குள்ளே இருக்கானா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரெஸ்ட் ரூம்குள்ளேயும் போகிறான். ரெஸ்ட் ரூம்குள்ளேயுமே யாருமே இல்லவே இல்லை. ஸோ இவன் கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே வெளியில் வரான். இங்கனோட பீட் ரெயின் மார்க் 3 பேரையும் காட்டுறாங்க. அவன் கூட ஆல்ரெடி ஒருத்தன் தான் இருந்தான், இங்கே பார்த்தா 3 பேர் இருக்கானுங்க. நம்மளோட மார்க்கை பின்னாடி பக்கமாக திருப்பி அவனோட பாக்கெட்லேருந்து சில ட்ரக்ஸ் பேக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுறானுங்க. இந்த ட்ரக்ஸ் பாக்கெட்டை காமிச்சு என்ன தைரியம், என்னோட மார்க்குள்ளே நீ இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரியா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலு அவனை ரொம்பவே மிரட்டான். கையில் கன் வேற வச்சுருக்கான். இந்த பர்சன் கிட்ட இந்த எப்படி என்கிட்ட வந்துச்சு, இதெல்லாம் என்னோட இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கும் ஆர்கியூ பண்ணுறான். இந்த பாரை நடத்துகிற ஓனர்ஸ் தான் நம்மளோட மார்க்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. நீ இதுக்காக ஒரே ஒரு விஷயம் பண்ண அப்படின்னா ஒன்று நான் விட்டுருவேன், அப்படி இல்லைனா இதை நான் போலீஸ்கிட்ட காமிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே மிரட்டுறான். எனக்கு நீ ஒரு 50,000 பாட் கூட நான் அவனை விட்டுடுறேன், அவங்க 3 பேரையுமே விட்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் அவனை மிரட்டிக்கிட்டே இருக்கான். என்கிட்ட காசெல்லாம் கிடையாது, அப்படியே இருந்தாலும் நான் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்பவே கோபமாக துள்ள ஆரம்பிக்கிறான். இவன் அப்படி துள்ளின உடனே அவனுங்களுக்கு ரொம்பவே கோவம் வருது. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்கிட்ட இந்த மாதிரி திமிராக பேசுவேன், நீங்கள் 3 பேருமே என்ன கண்டிஷனில் இருக்கோம் அப்படிங்கிறது புரியாமல் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 3 பேரும் சேர்ந்து என்னோட பீட் மார்க் ரெயின் 3 பேரும் செம்மையாக வெளு வெளுன்னு வெளுக்கிறானுங்க. பிடிச்சி குமுறு குமுறுன்னு செம்மையாக குமுறி விட்டுறானுங்க. செம்ம அடி 3 பேருக்கும். ஸோ இவனுங்க 3 பேரும் கீழே விழுந்து வழியில் துடிச்சிக்கிட்டே இருக்கும்போதே அதில் ஒருத்தன் நம்ம மார்க்கோட வேலெட்டை எடுத்து அந்த வேலெட்டில் இருக்க மொத்த கேஷையும் எடுத்துகிட்டு அவனோட வேலெட்டை மட்டும் அவன் மேலே தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து போயிடுறானுங்க. பீட்டை இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க அடிக்கிறதோட காவ் அங்கே ஊரமாக நின்று பார்த்துட்டே இருக்கான். இவன் நேராக பார்க்குள்ளே போயிட்டு தடாக்கிட்டையும் ஜூன்கிட்டையும் பீட் இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா சீக்கிரம் வாங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 3 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டும் வெளியிலையும் வரான். அங்கே பார்த்தா நம்மளோட மார்க்கும் ரெயினும் ஆல்ரெடி அங்கேருந்து எஸ்கேப் ஆயிருப்பானுங்க. நம்மளோட பீட் மட்டும்தான் கீழே விழுந்து கிடப்பான். நம்மளோட காவும் நம்மளோட ஜூனும் சேர்ந்து அவனை தூக்கி ஒரு டாக்ஸிலையும் ஏற்றி அங்கேருந்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போகிறானுங்க. ஹாஸ்பிட்டலோட பீட்டுக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சு வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. வெளியில் கூட்டிகிட்டு வரும்போது இவனுங்க 3 பேரும் அவன் மூஞ்ச ஒரு வித்தியாசமாக பார்க்க நம்மளோட பீட் டக்குன்னு இது வரைக்கும் நல்லா தாண்டா இருக்க, இன்னும் சாகலை ரொம்ப எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இவன் அவனுங்கள பிடிச்சி கலாச்சிட்ருக்கான். நம்மளோட ஜூன் சரி ஓகே என்ன நடந்துச்சு, யார் ஒன்று அடித்தா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நம்ம இதை பற்றி நாளைக்கு பேசிக்கலாம், இப்போ பேசணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல நம்மளோட ஜூன் விடாமல் கேட்டுக்கிட்டே இருக்கான். நம்மளோட தடா சரி வீடு அவன் தான் முடியலன்னு சொல்கிறான், நாளைக்கு இதை பற்றி பேசிக்கலாம், இப்போதைக்கு நீ எதுவும் கேட்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்லிடுறான். ஸோ இப்போது நம்மளோட சேனை யார் தூக்கிட்டு போகிறது அப்படிங்கிறதா பஞ்சாயத்து. இவனுங்க 2 பேரும் ஸ்டோன் பேப்பர் சீசர் போட்டு பார்க்குறானுங்க. கடைசியில் பார்த்து நம்ம தடா தான் தோற்று போயிடுறான். இவனுங்க 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு நம்ம சேனையை தூக்கிக்கிட்டு வெளில வரானுங்க.
நம்மளோட காவ் பீட்டை வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு வெளியில் வரோம். கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டலோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே வெளில வந்த பிறகு நம்மளோட பீட் நானே நடந்து வரேன் அப்படின்னு சொல்ல, காவ் அவனை ஷோல்டரில் கையை வச்சு பிடிச்சிக்கிறான். இவன் அவனை பிடிச்சி தூக்கிட்டு வரான். நம்மளோட தடம் ஆல்ரெடி சேனை உப்பு மூட்டை தூக்கிட்டு வரான். நம்மளோட ஜூன் வேற புலம்பிக்கிட்டே வரான் கூடவே. டே தடா, என்ன வேலை பண்ணுறடா நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூனை பிடிச்சி ஓட்டிக்கிட்டே வந்துட்டுருக்கான். ஸோ எல்லாருமே இப்போ ஹாஸ்பிட்டலை விட்டு வெளில வந்துட்டாங்க. வெளில வந்த உடனே நம்மளோட பீட் நானே போய்க்கிறேன், நான் கார் ட்ரைவ் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்மளோட காவ் இல்லை ஒன்றும் வேண்டாம், நான் உன் கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி இவனே அவனை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்மளோட தடா சரி ஓகே சேனை நாங்கள் ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன். நம்மளோட ஜூன் வழக்கமாக ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த கேங்குக்கு ஒரு கூலான கேங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேர் வச்சுருப்பான். ஸோ எல்லாரோட சீக்ஸ் கிட்டேயுமே கையை இப்படி வச்சுட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா, எல்லாரோட நேமையே சொல்லிட்டு எல்லாரோட சீக்ஸ்லேயும் கை வைக்கிறான். அப்படி கை வச்சுட்டு நம்ம எல்லாருமே ஒரு கூலான கேங். ஆனால் இந்த நேரத்துக்கு அது தேவையா? அது பார்க்குறதுக்கு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. நம்ம ஜூன் அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ரெஸ்பெக்டும் கொடுப்பான். அவன் தான் இந்த சீரீஸில் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபன்னியஸ்ட் பார்ட்டு. எனக்கு அவனை ரொம்பவே பிடிக்கும். ஸோ நம்மளோட ஜூன் தடானோட சாண்ட் மூணு பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்மளோட பீட் காவை கூட்டிகிட்டு வந்து அவனோட கார்லேயும் ஏற்றி விடுறான். பீட்டு அவனோட கார்கிட்ட கூட்டிகிட்டு வர்றான். கார்கிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டு காரோட கீஸை பீட் கிட்டே கேட்குறான். நம்மளோட பீட் அவனோட பேண்ட் பாக்கெட்டில் கார் கீஸை தேடிட்டே இருக்கான். இவன் அப்படி தேடிட்டே இருக்கும்போதே நம்மளோட காவு சட்டுன்னு நம்ம பீட்டோடைய பேண்ட் பாக்கெட்டில், அதுவும் பேக் சைடு இருக்க பாக்கெட்டில் கையை விட்டு கார் கீஸே வெளில எடுத்துடுறான். நம்மளோட பீட்டுக்கு ரொம்பவே எம்பாரசிங்காக இருக்கு. இவனே அவனை கை தங்களை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வச்சு சீட் பெல்ட்டையும் லாக் பண்ணுறான். நம்மளோட பீட்டுக்கு ஆல்ரெடி அடிவயத்தில் கொஞ்சம் அடிபட்டிருக்கோம். ஸோ அதனால் அவன் ஆல்ரெடி ஸ்டொமக் பெயினில் தான் இருப்பான். ஸோ அந்த சீட் பெல்ட் போட்ட உடனே அவனுக்கு ரொம்பவே வலிக்குது. இவன் அவுச் அப்படின்னு சொல்லிட்டு கத்தும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு செகண்ட் அப்படியே ஐ கான்டாக்ட்லேயே இருந்துட்டுருக்காங்க. என்னோடய காவ் சட்டுன்னு ரியலைஸ் பண்ணிடுறான். இவன் அங்கேருந்து போயிட்டு டிரைவர் சீட்டில் உட்காந்து காரையும் ஸ்டார்ட் பண்ணுறான். ரெண்டு பேருமே காரில் போயிட்டே இருக்காங்க. ரெண்டு பேரும் போயிட்டே இருக்கும்போது என்னோட காவ் பீட்கிட்ட அங்கே பாரில் என்ன நடந்துச்சு, தேவையில்லாமல் எதுக்கு நீங்கள் அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னேன். நம்மளோட பீட் இப்போதைக்கு இதை பார்த்து பேச வேணாம்னு சொன்னல அப்படின்ற மாதிரி நம்மளோட காவ்கிட்ட சொல்லிட்டுருக்கான். பீட் கிட்ட அப்படி அங்கே என்னதானா நடந்துச்சு, உனக்கு மட்டும் ஏன்டா அப்படியெல்லாம் நடக்குது, எனக்கு ஒன்று நினச்சாலே கவலையாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்பவே கவலையாகவும் கொஞ்சம் பீட்டை ஸ்ட்ரெஸ் பண்ணியும் அவங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கேட்குறான். நம்மளோட பீட்மே அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத காவ்கிட்ட சொல்கிறான். அவனுங்க மூணு பேரும் சேர்ந்து நம்மளோட மார்க்கிட்ட வாலண்டியராக ட்ரக்ஸை பிளான் பண்ணி அவனோட பாக்கெட்டில் வச்சுட்டு அவனுங்களே அதை எடுத்து காமிச்சு நீ இதை காசு கொடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக நான் அவனை போலீஸில் மாட்டி விட்டுருவா அப்படிங்கிற மாதிரி இவனுங்க மிரட்டிட்டு இருந்தானுங்க. இந்த மார்க் பையனை வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் கொஞ்சம் ஓவராக பேச போக அவனுங்களுக்கு கோவம் வந்துச்சா, எங்களை பிடிச்சி செம்மையாக அடிச்சிட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி இவன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டே இருக்கான். நம்மளோட காவ் பீட் கிட்ட சரி அது வரைக்கும் நல்லது, பெருசாக எந்த அடியும் படலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்மளோட பீட் என் மூஞ்ச பார்த்து மாடா இந்த வார்த்தையை நீ சொல்கிறேன், பாருடா மூஞ்சி கண் வாயின்னு எல்லா இடத்துலையும் பிடிச்சி பொழந்து அனுப்பியிருக்கானுங்க, இதை பார்த்துட்டாடா நல்லா இருக்கேன் நீ சொல்லிட்டுருக்க அப்படின்னு சொன்னேன். இல்லை பெருசாக எதுவும் சீரியஸாக நடக்காமல் சின்ன சின்ன காயத்தோட போயிடுச்சுல, அதை நினச்சி தான் நான் கொஞ்சம் சந்தோஷப்படுறேன். சப்போஸ் ஏதாவது பெருசாக நடந்துருந்துச்சு அப்படின்னா, உனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சு அப்படின்னா உண்மையாகவே எனக்கு ரொம்ப கவலையாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி லைஃப் லாங் நான் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிகிட்டே இருக்கான். நம்மளோட பீட் ஏன் நீ அப்படி ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா நீ என்னோட ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃப்ரெண்ட், ஒருவேளை உனக்கு எதாவது ஆயிருந்துச்சுன்னா உண்மையாகவே நான் லைஃப் லாங் ரொம்ப சாரியாக ஃபீல் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவன் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்கான். நம்மளோட பீட் என்னவோ நீ ஃபீல் பண்ணிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு சைலண்ட்டாக படுத்து தூங்கிடுறான். இவனும் காரை டிரைவ் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டுருக்கான். காவ் ரெண்டு பேருமே நம்ம பீட்டோட வீட்டுக்கும் வராங்க. நம்மளோட காவ் நிறைய தடவை பீட்டை எழுப்ப ட்ரை பண்ணுறான், பட் இவன் ரொம்ப நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம காவ் சீட்லேருந்து இறங்கி வந்து நம்ம பீட்டோடைய அந்த சீட் பெல்ட்டை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்மளோட பீட் சட்டுன்னு நம்ம காவ் பக்கமாக அவனோட தலையை சாய்ச்சிடுறான். இவன் அப்படி சாய்ச்ச உடனேவே ரெண்டு பேரோட ஃபேஸுமே ரொம்பவே க்ளோஸாக இருக்குது. ரெண்டு பேரோட லிப்ஸும் டச் ஆகிறதுக்கு ஒரே ஒரு சென்டிமீட்டர் கேப் மட்டும்தான் இருக்குது. ரெண்டு பேருமே அந்த ஒரு சென்டிமீட்டர் கேப்பில் அவனோட லிப்ஸ் டச் ஆகாமல் அப்படியே தூர தூரமாக நிற்கிது. நம்மளோட காவுக்கு இந்த ஃபீலிங்ஸ் ரொம்பவே புதுசாக இருக்குது. அவனோட இதயம் ரொம்பவே வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது. அவனோட இதயம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணுது. இந்த ஃபீலிங்ஸும் புதுசாக இருக்குது. இவன் ரொம்பவே எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுறான். இவன் நம்ம பீட்டோட ஃபேஸை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த அளவுக்கு க்ளோஸில் பார்த்துட்ருக்கான். இவன் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஃபீலோட இருக்கான். ஸோ இந்த ஃபீலை பிரேக் பண்ணுற மாதிரி டக்குன்னு இவன் வெளியில் வரான். வெளியில் வந்து நம்ம பீட்டோடைய கன்னத்தில் தட்டி ஏ எழுந்துடா வீடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் ஃபோர்ஸாக அவனை எழுப்பவும் ட்ரை பண்ணுறான். நம்மளோட பீட் சட்டன் எழுந்துச்சு, டே டே ஏன் இப்போ அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி இவன் தூக்க கலக்கத்தில் வளர்த்திக்கிட்டு இருக்கான். என்ன ஒன்றும் அடிக்கலை, வீடு வந்துருச்சு, முதல்ல இறங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து கிளம்ப போக என்னோட பீட் எப்படி போக நடந்தே போவியா அப்படின்னு சொல்லி கேட்க,
ஆமாம் ஆமாம், நான் வளர்ந்த பையன் தான், எனக்கு எங்கள் வீட்டுக்கு போக தெரியும், நீ உன் வீட்டுக்கு பத்திரமா போய் சேரு அப்படிங்கிற மாதிரி இவனை விட்டுட்டு இவன் பாட்டுக்கு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருக்கான். நம்மளோட பீட்கிட்டேருந்து என்னோடய காவுக்கு திரும்பவும் கால் வருது. நீ பேசாமல் ஏன் ஏன் வீட்டில் எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவன்கிட்ட கேட்குறான். நம்மளோட காவ் அப்படியே நம்ம பின்னாடி பீட் நிற்கிற கார் பக்கமாக திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கான். ரொம்பவே பையன் வித்தியாசமான ஒரு ஸ்மைலும் கொடுக்குறான். ரெண்டு பேருக்கு நடுவுலையுமே ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டு இயர்ஸ்க்கு நடுவில்மே பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற அந்த ஸ்பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்பார்க்கிங் மொமெண்ட் இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் ஃபர்தராக அவங்க லவ் டெவலப் ஆக போகுது. பசங்க எப்படி அதை ரியலைஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம அப்படியே ஸ்டோரியை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். இப்போது இங்கே நெக்ஸ்ட் சீன் நம்முடைய சோடா புடி நாலு கண்ணு சேனை காட்டுறாங்க. குழந்தை அவட ரூம்குள்ள ரொம்பவே பரபரப்பாகவும் டென்ஷனாகவும் உள்ளே வந்துட்டு இருக்கா. உள்ளே வந்து அவட சீக்ஸில் கையை வச்சுட்டு குழந்தை ரொம்பவே கோபமாக இருக்கான். எல்லாருமே நம்ம சானோட ப்ரீவியஸ் சீனை மறந்துருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம டாக்டர் ஆர் நம்ம சான்கிட்ட பேர் செல்ஃபினா எப்படி இருக்கோ நான் காட்டுறேன் அப்படிங்கிற பேரில் ரொம்பவே க்யூட்டாக அவரோட சாஃப்டான சீக்ஸில் ரொம்பவே க்யூட்டாக குட்டியாக ஒரு கிஸ் கொடுத்துருப்பான். ஸோ பொண்ணு ரொம்பவே டென்ஷனாகி பயங்கர கோபமாக கத்திட்டு தான் அவரோட ரூமுக்கே வந்திருப்பா. இங்கே வந்து அவரோட சாஃப்டான சீக்ஸை டைட்டாக கையை வச்சு பிடிச்சிக்கிட்டு எவ்வளோ தைரியம் தான், அவன் ஏன் பெர்மிஷன் இல்லாமல் இனியே கிஸ் பண்ணியிருப்பான், நான் போட்ட ரூல்ஸ் எல்லாத்தையும் அவன் பிரேக் பண்ணிட்டான், இந்த 3 மந்த்ஸ் அக்ரிமெண்ட்டையும் நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட டாக்டர் ஆருக்கு இவ டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. இவ டெக்ஸ்ட் பண்ணி முடித்த உடனே இவன் டாக்டர் ஆர்கிட்டேருந்து கால் வருது. டாக்டர் ஆர்கிட்ட எவ்வளோ தைரியம் தான் நீ எனக்கு கால் பண்ணியிருப்பேன், நான் சொன்ன மாதிரி இந்த அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கோபமாக கத்திக்கிட்டு இருக்கா. இவ கத்துற எதையுமே டாக்டர் ஆர்க்கு அதில் வாங்கிக்கவே இல்லை. குட் நைட் மை டியர் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு காலை கட் பண்ணிடுறோம். நம்மளோட சான்வன், டேய் நான் உன் மேலே செம கோவத்தில் இருக்கேன்டா அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல செல்லக்குட்டி நான் உன் மேலே கோவத்தில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்பவே ஸ்வீட்டாக சிரிச்சுக்கிட்டே காலை கட் பண்ணிடுறான். நம்மளோட சானுக்கு செம்மையே கடுப்பாக இருக்குது. இவன் பயங்கர காண்டாயிரம் நம்ம ஆரோடைய இந்த ஆட்டிடியூட் போயிட்டே இருக்கும்போதே நம்மளோட சோ சான்ஸ் கிட்ட பயங்கரமாக காலில் விழாத குறைய பையன் பயங்கரமாக அட்மிட் ஆகி சாரி கேட்டுட்ருக்கான். இவன் ஏன் இப்படி உழுந்து உழுந்து சாரி கேட்குறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி வின் கிட்ட இவன் சண்டை போட்டிருப்பான். இந்த விஷயம் ஆல்மோஸ்ட் நம்ம சான்ஸ் வைக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்மளோட சான்ஸ் வைக்கிட்ட இது ரிலேட்டடாக தான் பையன் சாரி கேட்டுகிட்டே இருப்பான். நம்மளோட சான்ஸ் வைக் கொஞ்சம் கூட காதிலே வாங்கலை. இவன் பாட்டுக்கு ஹெட்ஃபோனை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கான். இவன் அவன்கிட்ட காலில் விழாத குறைய கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு, அவன் தான் தேவையில்லாமல் என்கிட்ட வம்பெடுத்தான், ஆனால் உங்ககிட்ட போர்ட்ரேட் பண்ணும்போது நான் தான் அவன்கிட்ட வம்பிழுத்த மாதிரி அவன் கிரியேட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவன் எல்லாத்தையும் சொல்கிறான். பட் நம்மளோட சான்ஸையும் அவள் எதையுமே காதிலே வாங்கிக்கல. நம்மளோட சான்ஸையும் சோகிட்ட அவள் எதுவுமே பேசல. தயவு செஞ்சு நீ பேசுறதை நிறுத்திக்கோ, எனக்கு ரொம்பவே அநாயங்காக இருக்கு, நீ வாயை மூடிட்டு வண்டியை ஓட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்பவே கோபமாக கத்திடுறான். நம்மளோட சோக்கு, அப்போ இவ்வளோ நேரமாக நான் பேசினாலத்தை நீ கேட்டுட்டு தான் இருக்கியா அப்படின்னு சொன்னேன். ஆமாம் கேட்டுட்டு தான் இருக்கேன், நீங்கள் யார் பேசுன்னு கேட்கறது எனக்கு ஃபஸ்ட்டு விருப்பம் கிடையாது, அதனால தான் நான் ஹெட்ஃபோனை காதில் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவன் அவன்கிட்ட சொல்லி பயங்கரமாக வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்கா. ஸோ இப்படியே ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டே இருக்கும்போது எஃப்எம்ல நம்ம சான்ஸ்விக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு சாங் ஓடிட்டுருக்கு. அந்த சாங்கில் அப்படியே கேட்டுகிட்டே இருக்கும்போதே நம்ம பையன் என்ன பண்ணுறா அப்படின்னா, சான்ஸ்விக்கு காதில் இருக்க ஒரு சைட் ஹெட்ஃபோனை அப்படியே எடுத்து விட்டுட்டான். எடுத்து விட்டுறது என்ன பண்ணிட்டு இருக்க, நீ இது என்னோட காரு, நீ நினைக்கிற எல்லாத்தையும் என் காரில் நீ பண்ணலான்னு மட்டும் நினச்சிடாதா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கோபமாக கத்திட்டு இருக்கா. நம்மளோட சோ இங்கே பாரு, இந்த சாங் உன்னோட ஃபேவரட்டான சாங். ஸோ இந்த சாங்கை நீ கேட்கணும்னு ஆசைப்படணும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அதனால தான் நீ கேட்கணும்னு நினச்சேன், அதனால தான் அந்த ஹெட்ஃபோனை நான் எடுத்து விட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்மளோட சோ அதை சொல்லிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க ஒரு ஷாப்பில் நின்றுட்டுருக்கா. நம்மளோட சான்ஸோ இங்கே காரில் உட்காந்துட்டுருக்கா. இவன் அவனை பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே அந்த இடத்துல ஒரு ஸ்வீட்டான ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் வருது. ஃப்ளாஷ்பேக் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சோ அண்ட் சான்ஸ்வி ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நம்மளோட சோ சைக்கிளை ஓட்டிட்டு போக நம்மளோட சான்ஸ்வி பின்னாடி உட்காந்துருக்கான். ரெண்டு பேரும் ஒரே ஹெட்ஃபோன்ஸில் 6 இயர்ஃபோன்ஸை காதில் வச்சிருக்காங்க. ஸோ நம்மளோட சான்ஸ்வி நான் மட்டும்தான் கே பண்ணி கூட்டுறான்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அந்த இயர்ஃபோன்ஸை பிடுங்க போக நம்மளோட சோ சைக்கிளை ஸ்டாப் பண்ணிவிட்டு, நீங்கள் பாரு மை டியர் டார்லிங், நான் உண்மையாகவே உனக்காக தனியாக ஒரு சாங் ப்ளே பண்ணணும் அப்படின்னா, நான் உனக்காக நியூவாக ஒரு கார் வாங்கி அந்த காரை நானே டிரைவ் பண்ணி அதில் உன்னை ஃப்ரெண்ட் சீட்டில் உட்கார வச்சு ஏர் கண்டிஷனிங்லாம் ஆன் பண்ணி அதில் உனக்காக எஃப்எம்ல இந்த சாங்கை நான் ப்ளே பண்ணுவேன். ஸோ நீ அந்த சாங்கை அப்போ தனியாக கேட்கலாம், இப்போ கேட்கணும் அப்படின்னா நீ என் கூட சேர்ந்து தான் கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே ரொமான்டிக்காக நம்மளோட சான்ஸ்வியை பயங்கர கேரிங்காக பார்த்துட்ருப்பான். ஸோ அந்த சீனை தான் நம்மளோட சான்ஸ்வியை இப்போ நினச்சி பார்த்துட்டே இருப்பாள். ஸோ இப்படியே அவங்க ட்ராவல் கண்டினியூவாக போய்கிட்டே
போயிட்டே இருக்குது. போயிட்டே இருக்கும்போது என்னோடய சோப் வாயிலாக அரைச்சிக்கிட்டே போகிறான். அதை சான்ஸ் வைக்கும் கொடுக்குறான். அவள் செம்ம கடுப்பாக தான் உட்காந்துருக்கா. ரெண்டு பேரும் போயிட்டே இருக்கும்போது என்னோடய சான்ஸ் வைக்கும் வின்கிட்டேருந்து கால் வருது. வின்கிட்ட அவள் பேசிகிட்டே இருக்கும்போது நம்மளோட சோக்கு வழக்கம் போல் வயிறெல்லாம் செம்ம கபகபன் எரிய ஆரம்பிக்குது. நம்மளோட சான்ஸ் வைஸ் வின்கிட்ட, ஓகே நான் அனுப்பின ஒரு லொக்கேஷன் தான், நீங்கள் அதிலே மேப்பை ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுங்க, நான் உங்களை அங்கே பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்மளோட சோக்கு செம்மைய கடுப்பாக இருக்குது. இவன் எதுக்கு அங்கே வரான் அப்படிங்கிற மாதிரி இவன் செம்மைய கோபமாக பார்த்துட்டே இருக்கான். ஸோ அப்படியே போயிட்டே இருக்காங்க. போகிற வழியில் என்னோடய சோக்கு சான்ஸையும் சோக்கிட்ட எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்ல ஒரு லொக்கேஷனில் கூட்டு வந்து நிறுத்தலாம். நிறுத்தினோன்னே இன்னும் எவ்வளோ நேரம் தான் நம்ம போயிட்டே இருப்போம், அவங்க சொன்ன இடம் எங்கே தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இவன் செம்ம கோபமாக கத்த, நீ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து காரில் கண்ணை மூடி உட்காரு, கண்ணை மூடி திறக்கிறதுக்காட்டியும் அங்கே போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே சான்ஸோட பொறுமையை சோதிச்சுக்கிட்டே இருக்கான். அவரோட கோபம் எப்போ ஜாஸ்தியாக போகுது அப்படிங்கிறதான் தெரியல. இந்த சீனை அப்படியே இங்கே கட் பண்ணிவிட்டு நம்மளோட சோனை இங்கே யூனிவர்சிட்டியில் காட்டுறாங்க. யூனிவர்சிட்டியில் நம்மளோட சோன் நம்மளோட சான்ஸுக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணிவிட்டு என்னை கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கிறேன், என்கிட்ட நிறைய திங்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்மளோட சான்ஸே தான் ஆல்ரெடி சோக்கூட இருக்கா இல்லையா. ஸோ நான் அவுட் ஆஃப் த சிட்டியில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். நம்மளோட சோன் அட்லீஸ்ட் உங்கள் காரையாவது வீட்டில் வச்சுட்டு போயிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை காரியம் நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கா. நம்மளோட சோன் சமய கடுப்பாயிட்டு இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுகிறத ஒரு நயா பைசா கூட பிரயோஜனம் கிடையாது, தயவு செஞ்சு நீ ஃபோனை வச்சுட்டு நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் காலையும் கட் பண்ணிடுறா. அவனோட ஃப்ரெண்ட் அவகிட்ட கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான். இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்த பிறகு நம்மளோட சோன் இதை எடுத்துகிட்டு வீட்டுக்கும் கிளம்புறா. போயிட்டு ஒரு கேபுக்காக வெயிட் பண்ணுறா. ஒரு கேப்காரன் கூட பாவம் பார்த்து அவளை ஏற்றிக்கவே இல்லை. ஸோ எப்படியே போகிறான், அங்கேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு போகிறான். பஸ் ஸ்டாப்புக்கு போனால் அங்கேயும் ஒரு பஸ்ஸும் கிடைக்கல. சரி அட்லீஸ்ட் ஒரு டூ வீலரையாவது பிடிச்சி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ வீலர் டாக்ஸிக்கு ஆர்டர் பண்ணி அதுக்கு புக் பண்ணி அதில் போயிட்டுருக்கா. போகிற வழியிலேயே அந்த டூ வீலர்காரன் அந்த காற்றுல அந்த கார்போர்டெல்லாம் பறந்து கீழே விழுது. இவன் கார்போர்டை எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்காக அந்த டூ வீலர்காரன் போயே போயிடுறான். சொன்ன சவுனுக்கு செம்மையாக கடுப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் உன்னோட சோன் எடுத்துகிட்டு போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத யூனிவர்சிட்டியில் நின்று இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் கூட போயிட்டாலும் தான் நினச்சேன் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது. அப்புறம் பார்த்தா குழந்தை யூனிவர்சிட்டியில் நின்று இதெல்லாம் இமேஜின் பண்ணிடுதுன்னு முன்னாடி பின்னாடி வர்றதை முன்னாடி யோசிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனோட சோன் கொஞ்சம் சிறப்பாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிவிட்டு இவ பாட்டுக்கு அந்த கார்போர்டெல்லாம் எடுத்துகிட்டு நடந்து வந்துட்டே இருக்கான். அப்படி இவன் வந்துகிட்டே இருக்கும்போது ஆல்ரெடி நம்ம சோன் பின்னாடி மார்கழி டாக் மாதிரி ஒரு பையன் சுற்றிக்கிட்டு இருப்பாங்கள, அந்த பையன் காரோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி சோனை பார்த்தோன்னே, இங்கே என்ன பண்ணுறேன், நீங்கள் இந்த பக்கம் தான் வருவேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், வா நான் அவனுக்கு லிஃப்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி உன்னோட சோனை வேறு வழியே இல்லாமல் பிடிச்சி காரில் எழுத்துறான். இவனுக்கு அவனை பார்த்தாலே செம்ம கடுப்பாக இருக்குது. நம்மளோட சோன் சரி ஓகே அப்படின்னு வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிடு அப்படின்னு சொல்ல, அந்த பையன் நீ என் கூட இருக்கிறதே கொஞ்சம் டைம் தான், அதுக்குள்ளே உன்னை வீட்டுக்கு அனுப்பிடுவேன் நீ நினைக்கிறியா, கொஞ்சம் நேரம் என் கூட இருந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி இந்த பையனோட சோனை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே அந்த சீனை இங்கே கட் பண்ணிட்டு இங்கே நம்மளுடைய சோவியும் சான்ஸையும் காட்டுறாங்க. இதுங்க ஏதோ காட்டுக்குள்ளே பிக்னிக் போகிற மாதிரி போயிட்டுருக்குதுங்க. நம்மளோட சான்ஸையும் சோவியிட செம்ம கடுப்பாக இருக்கா, எங்கே தான் போயிட்டுருக்கோம், இதுதான் கரெக்டான லொக்கேஷனாக, மற்ற பர்சன்ஸ்லாம் எங்கே அப்படிங்கிற மாதிரி இவனோட சோக்கிட்ட செம்மையாக கத்திக்கிட்டே போயிட்டுருக்கா. பட் நம்மளோட சோவாக காதலே வாங்கிக்கவே இல்லை. சரி சரி சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணதை நடந்து வாசி அப்படிங்கிற மாதிரி திங்கு திங்கு அந்த மாதிரி நடந்து வரணும் என்ன நீ அப்படிங்கிற மாதிரி இவன் நம்மளோட சான்ஸை டார்ச்சர் பண்ணி அங்கேருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இது எங்க போய் முடிய போதும். என்னோட சோன் சான்ஸ் ரெண்டு பேருமே அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இன்னுமே டீப்பாக போயிட்டுருக்காங்க. அவங்க சான்ஸ் வைக்கி ரொம்பவே கடுப்பாகுது. மற்ற குரூம் பதிலாக எப்போ தாண்டா வருவாங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம், அவங்க இப்போதைக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கான். ஏன் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களோட கார் ரிப்பேர் ஆயிடுச்சா, அவங்க இப்போதைக்கு வரமாட்டாங்க, நம்ம ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கோம், நம்ம வேணா இப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம், அப்படியே உனக்கு விருப்பம்னா சொல்லு, நம்ம வேணா இப்போ திரும்ப போயிட்டு நாளைக்கு வந்து திரும்பவும் கண்டினியூ பண்ணிக்கலாம், தினம் தினம் நீ என் கூட இருந்த ஒரு ஃபீலாவது எனக்கு இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி இவர் ரொம்பவே சான்ஸியோட பொறுமையை சீண்டி பார்க்குறான். அவளுக்கு ரொம்பவே கோவம் வருது. போதும் உன் கூட இருந்து நான் அனுபவிக்கிறதெல்லாம் இருக்கே, என் தலையெழுத்து எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்பவே டென்ஷனாக இருக்கா. நம்மளுடைய சோ அவகிட்ட காஸ்ட்யூமை கொடுத்து நீ சீக்கிரமாக போய் உன் காஸ்ட்யூமை சேஞ்ச் பண்ணிட்டு வா, அப்போ தான் நம்ம லைட் போகிறதுக்கு முன்னாடி இங்கே நம்மளோட ஷூட்டிங் எடுத்து முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்டே இருக்கேன். நம்மளோட சயின்ஸ் வி உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு, இங்கே என்ன நீ ரூமாக கட்டி வச்சிருக்க, எப்போ நான் ட்ரெஸ் மாற்றுறது அப்படிங்கிற மாதிரி இவர் ரொம்பவே கோபமாக சோக்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கா. நம்மளோட சயின்ஸ் வி கிட்ட நம்மளோட சோ ரொம்பவே கூல். அங்கே பாரு, அங்கே அவ்வளோ பெரிய மரம் இருக்குது, அந்த மரத்துக்கிட்ட போய் நீ ட்ரெஸ் மாற்றிக்கோ, அங்கே வேறு யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவனுக்கு ரொம்பவே கோவம் வருது. நம்மளோட சோ சரி ஓகே உனக்கு செட் ஆகலாம் வா, நம்ம திரும்ப போயிட்டு நாளைக்கு வந்து ஷூட்டிங் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் திரும்பவோட பொறுமையை ரொம்பவே சோதிக்கிறான். அவளுக்கு ரொம்பவே கோவம் வருது. உங்ககிட்டலாம் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன் பார்த்தியா, இது எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் டீமில் சொல்லியே தீர்வேண்டா அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்பவே கோவமாக அந்த காஸ்ட்யூம் எல்லாம் வாங்கிட்டு இவன் அங்கேருந்து ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக போகிறான். நம்மளோட சோ கேமராவை எடுத்து அங்கே இருக்க லொக்கேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துட்டுருக்கான். நம்மளோட சோ அங்கே சுற்றி இருக்க எல்லா லொக்கேஷன்ஸும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அவனுடைய கேமராவில் ஒரு அழகான ஏஞ்சல் வந்து கேப்சர் ஆகுறாங்க.
அது நம்மளோட சான்சரி தான். அவள் போட்டிருக்க அந்த ஏஞ்சல் மாதிரியான ஒயிட் ட்ரெஸ்க்கும் அவள் தலையில் வச்சிருக்க அந்த கிரீட்க்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஏஞ்சல் மாதிரி தான் இருக்கா. ரொம்பவே ஒரு அழகான ஒரு லுக்கில் அவள் இருக்கா. நம்மளோட ஷோக்கு சான்சரியை பார்த்த ஒரு செகண்டில் அவன் அப்படியே மெஸ்மரைஸ் ஆகிட்டான். அவனோட கண்ணில் என்ன பார்க்குறா அப்படிங்கிறது அவனுக்கே தெரியல. ஈவன் நம்மளோட சான்சரியுமே நம்மளோட ஷோ இப்படி அட்ராக்ட் ஆகிறத அவளால் ரொம்ப நல்லாவே கவனிக்க முடியுது. ஸோ இப்படியே இருந்துட்டுருக்கா நம்மளோட ஷோ கிட்டே, சரி ஓகே எவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டே இருக்க போகிறேன், சீக்கிரமாக அவனோட ஷூட்டிங் எடுத்து ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் சொல்லிட்டு இருக்கான். நம்மளோட ஷோ எல்லாமே ஓகே தான், உங்கள் காஸ்டியூம் எல்லாம் ரைட்டு தான், பட் உன் மூச்சு ரொம்ப பேலாக இருக்குது, நீ கொஞ்சம் போய் மேக்கப் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்ல, என்னெல்லாம் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, மேக்கப் எல்லாம் போட முடியாது, போட்டு தான் இருக்குது, போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ரொம்பவே அடாவடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்மளோட ஷோ சான்சரி கிட்ட, உன்னோட காஸ்டியூம் ரொம்பவே நல்லா இருக்கு, பட் உன்னோடைய காஸ்டியூமை விட உன்னோட மேக்கப் ரொம்ப ரொம்ப டல்லாக தெரியுது. நான் எப்படியே ஃபோட்டோஷூட் எடுத்தேன் அப்படின்னா உன்னோட காஸ்டியூம் மட்டும் தான் பிரைட்டாக தெரியும், பட் நீ ரொம்பவே டல்லாக தெரியுவ. ஸோ நீ அதனால உன்னோட மேக்கப்பை டன் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்ல, நம்மளோட சான்சரி உங்ககிட்ட வந்து சிக்கின பார்த்தியா, என்ன என் செருப்பாலே அடிச்சிக்கணுண்டா அப்படிங்கிற மாதிரி செம கடுப்பாங்கிறது அவன் மேக்கப் பேக்கை எடுத்துகிட்டு வரா. அந்த மேக்கப் பேக்கில் மிரரே இல்லை. நான் என்கிட்ட மிரரே இல்லை, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல, நம்மளோட ஷோ அவன் கிட்ட ஏன் நீ மிரர் கொண்டு வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நம்மளோட சான்சரி இவ்வளோ நேரம் நான் அதை தானே சொல்லிட்டுருக்கேன், என்ன புதுசாக நீ கேட்குறா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கோமா சொல்கிறா. சரி ஓகே நான் கார் கிட்ட போய் என்னோட மேக்கப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கார் என்ன ஷெட்லியாமா பார்க் பண்ணியிருக்க, உடனே போய் மேக்கப் பண்ணிட்டு வர்றதுக்கு காரை எவ்வளோ தூரத்தில் பார்க் பண்ணிட்டு மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி இவன் அதுக்கும் முட்டுக்கட்டை போடுறான். இப்போ நம்ம சான்ஸுக்கு இப்போ என்ன தானா என்ன பண்ண சொல்கிற நீ அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கோவமாக இருக்கான். நம்மளோட ஷோ என்கிட்ட இப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது, நானே உனக்கு மேக்கப் போட்டு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி இவனே நம்மளோட சான்ஸை உட்கார வச்சு மேக்கப்பும் போட்டுட்ருக்கான். நம்மளோட சான்ஸை மேக்கப் போடும்போது ரொம்பவே இவளும் மெஸ்மரைஸ் ஆகிறா, அவளுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாமே ஞாபகம் வருது. நம்மளோட ஷோ ரொம்பவே ஸ்வீட் அண்ட் ரொமான்டிக்காக அப்படியே ஸ்லோ மோஷனில் நம்மளோட சான்ஸைக்கு மேக்கப் போட்டு விட்டுட்ருக்கா. இந்த சீனை பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா தான் இருக்கும்னு தோணுது, பட் என்ன பண்ணுறது, நம்மளோட ஷோவோட குணத்துக்கு நம்மளோட சான்ஸைக்கு கொஞ்சம் ஒத்து வரல, அதுதான் ரீசன். நம்மளோட சான்ஸை நம்மளோட ஷோ கிட்ட பரவாயில்ல உனக்கு இதெல்லாம் பண்ண தெரியுமா, இதெல்லாம் நீ பண்ண தெரியும்னு சொன்னதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவளுமே கொஞ்சம் ரொமான்டிக்காக நம்ம ஷோ கிட்ட பேசிகிட்டு இருக்கா. நம்மளோட ஷோ சிரிச்சுக்கிட்டு அவளோட சின்ன பிடிச்சிட்டு அவளுக்கு அப்படியே லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டு விட்டுட்டுருக்கான். ரெண்டு பேரும் அப்படியே ஐ டு ஐ கான்டாக்டில் கொஞ்சம் நேரம் இருக்காங்க. அந்த லுக் கொஞ்சம் நேரம் அப்படியே போயிட்டே இருக்குது. நம்மளோட சான்ஸ்வி டக்குன்னு அந்த லுக்கை பிரேக் பண்ணுறா. பிரேக் பண்ணிவிட்டு சீக்கிரம் போ, உன்னோட ஷூட்டிங் ரெடி பண்ண, சீக்கிரமாக போய் பேக்கப் பண்ண எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி இவளும் போயிட்டு நம்மளோட ஷோவை அங்கேருந்து துரத்தி விடுறா. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு நம்மளோட சான்ஸ்வி வந்து அவட பேக்கில் அவளோட மொபைல் ஃபோனை ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டே இருக்கா. இவன் அப்படி மொபைல் ஃபோனை தேடிட்டே இருக்கும்போது அந்த மொபைல் ஃபோன் எங்கே போயிருக்கோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் சீன்லேயே நம்மளோட பொண்ணு ட்ரெஸ்ஸை மாற்ற போகும்போது இவளோட ஹேண்ட்பேக் பக்கத்தில் அவட ஃபோனையும் வச்சுட்டு போவா. நம்மளோட சான்ஸ்வி ஆல்ரெடி வின்னுக்கு வேற கால் பண்ணியிருப்பா. நம்மளுடைய ஷோக்கு எக்காரணத்தை கொண்டும் இங்கே வின் வந்துடவே கூடாது அப்படிங்கிறதுனால இவளோட ஃபோனில் கூட ரீச் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சான்ஸ்வியோட ஃபோனை நம்மளுடைய ஷோ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி அவனோட பாக்கெட்லேயே வச்சுப்பான். ஸோ நம்மளோட சான்ஸ்வி ரொம்ப நேரமாக அவளோட ஃபோனை தேடிக்கிட்டே இருப்பான். தேடிக்கிட்டே இருக்கும்போதே நம்மளோட ஷோவோட ஃபோனை வாங்கி இவள் ஃபோனும் டயல் பண்ணுறாள். டயல் பண்ணும்போது நம்மளோட ஷோ சான்ஸ்வியோட நம்பரை மை லவ் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணியும் வச்சுருப்பான். ஸோ அவள் அதை பார்த்தோன்னே அவளுக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இவள் திரும்ப திரும்ப அவளுக்கு கால் பண்ணிகிட்டே இருப்பாள், பட் அவளோட ஃபோன் ரீச் ஆகவே இல்லை. நம்மளோட சோ நம்மளோட சான்ஸ்வி கிட்ட, நீ இந்த அளவுக்கு டிப்ரெஸ்டா இருக்கத பாக்கும்போது யாரோ ஒருத்தங்க உனக்கு கால்க்காக நீ வெயிட் பண்ண மாதிரி தெரியுதே அப்படிங்கிற மாதிரி இவளும் அவளை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கா. நீ முதல்ல வாயை மூடி என் போனை காணும் அப்படிங்கிற மாதிரி இவ ரொம்பவே கோவமா கத்திக்கிட்டே இருக்கா. ஸோ ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி அப்படியே அவளோட கார் கிட்ட போறாங்க. கார் கிட்ட அவங்க லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு டிக்கி ஓப்பன் பண்ண கார் டிக்கி ஓப்பனே ஆகல. பார்த்தா சாவியை காணும் தேடு தேடும் தேடிக்கிட்டு இருக்கா. நம்மளுடைய சோ நம்மளுடைய சோ தேடிட்டே இருக்க முதல்ல என் போனை தொலைச்ச, இப்போ கார் கீயே தொலைச்சிட்டு அடுத்து என்னையவே தொலைச்சிருவ போல இருக்கு. என்ன ஒரு மோசமான நாள், இதை விட இந்த நாள் மோசமாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல, நம்மளோட ஷோ இந்த நாள் ஆல்ரெடி மோசமாயிடுச்சு, நானே உன் கூட இருக்கேன், அதுவே உனக்கு பெரிய மோசமாக தெரியலையா அப்படிங்கிற மாதிரி இவனும் பங்கமாக இவனே அவனை கலாச்சிக்கிறான். ஸோ இந்த சீன் அப்படியே போயிட்டுருக்கு. நம்மளோட ஷோ சான்ஸ்வே இங்கே வெயிட் பண்ண சொல்லிட்டு நான் போய் கார்க்கியை தேடிட்டு வரேன், எங்கன்னா கீழே தான் விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் படுத்து திரும்பியும் அந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போயிட்டுருக்கான். நம்மளோட சான்ஸ்வேக்கு என்னடா கடவுளை இப்படி என்ன சோதிக்கிறா அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்பவே டென்ஷனாக அங்கேயே நின்றுட்டுருக்கா. அந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே கார்க்கியை தேடி போனவங்க திரும்பியும் வரான், ஆனால் அந்த கார்க்கியை அவனுக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ இவன் அங்கே வந்து சான்ஸ்வி கிட்டே ஏதாவது ஸ்பார்க்கி வச்சிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, ஸ்பார்க்கி இருந்தால் அப்போயே கொடுத்துருக்க மாட்டேன், அது ஷாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். நம்மளோட சான்ஸ்வி ஷாப்புக்கு கால் பண்ணி முதல்ல அந்த கீ யாராவது எடுத்துகிட்டு வர முடியுமான்னு கேளு அப்படின்னு சொல்ல,
இவளும் அந்த ஷாப்புக்கு அந்த ஷான்ற பையனுக்கு கால் பண்ணிட்டுருக்கா. ஸோ இந்த சீனை அப்படியே கட் பண்ணுறாங்க. ரோட் சைடில் ஒரு சின்ன ஹோட்டலுக்கு ரெண்டு பேருமே வராங்க. நம்மளோட சான்ஸும் எதுவுமே பேசல, அப்படியே அமைதியாக நின்றுட்டே இருக்கா. நம்மளோட சோ அந்த கடையில் இருக்க பாட்டி கிட்ட, இங்கே ஏதாவது கார்கியை டூப்ளிகேட் பண்ணுற கடை இருக்குமா, நாங்கள் என்னோடய கார்கியை தொலைச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. அந்த பாட்டி இருக்குது, ஆனால் நீங்கள் சிட்டியை தாண்டி போகணும், அது ரொம்பவே தூரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கா. நம்மளோட சான்ஸே இருக்கிற பசியில் அந்த பாத்திரத்தை எடுத்து முழுங்கிடுவா போல இருக்குது. அந்த மாதிரி முழிச்சு முழிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கா. நம்மளோட சோ சான்ஸ்கிட்ட பசிக்குதுன்னா பசிக்குதுன்னு வாயை திறந்து சொல்ல, அதுக்கே அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாருக்கும் ஃபுட்டையும் ஆர்டர் பண்ணுறான். ஸோ நம்மளோட சான்ஸ்விக்கு நம்மளோட சோ அப்படியே ஃபுட்டை கஸ்டமைஸ்லாம் பண்ணி கொடுக்குறான். கார்லிக் போடாதீங்க, பெப்பர் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமைஸ் எல்லாம் பண்ணி கொடுக்க, அந்த கடைக்கார படி பரவாயில்லையே அந்த பொண்ணை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பயங்கரமாக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பையனுக்கு தான் தெரியும் அவளை எந்த அளவுக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது. ஸோ இந்த சீன் அப்படியே இங்கே ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. ஸோ ரெண்டு பேரை சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து எங்கேயாவது ஸ்டே பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. முதல்ல நம்ம இங்கேருந்து போவோம், போயிட்டு முதல்ல இங்கே ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் தங்குறதுக்கான ஒரு இடம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் நடந்து போகிறாங்க. இப்படியே போயிட்டே இருக்கும்போது நம்ம சரியான இடத்துக்கு தான் போகிறோமா, உன்னையெல்லாம் நம்பி நான் வரனே, என்ன ஆக போகிறோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்மளோட சான்ஸ்வி ரொம்பவே கடுப்பாக இருக்கா. இவன் அப்படியே வந்துகிட்டே இருக்கா. வந்து பார்த்தா அந்த இடமே ஏதோ ஒரு மாதிரி இருக்குங்க. அது என்னன்னு எனக்கே சொல்ல தெரியல. அது ரெஸ்ட் ரூம் மாதிரியும் தெரியல, இல்லை தங்குற ரெசார்ட் மாதிரியும் தெரியல. ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி தெரியுதோ நீங்களும் அப்படியே பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இங்கே அப்படியே நம்மளோட சோனையும் காட்டுறாங்க. இவங்களோட சோனை காட்டுறாங்க. நம்மளோட சோன் சான்வானுக்கோ சான்ட்ராக்கோ மாற்றி மாற்றி கால் பண்ணுறான். பட் ரெண்டு பேருமே இவனோட காலை பிக் பண்ணவே இல்லை. ரெண்டு பேருக்குமே டெக்ஸ்ட்டும் அனுப்புகிறான். தயவு செஞ்சு யாராவது என்னை பிக்கப் பண்ணிக்கோங்க, இவங்ககிட்ட வந்து என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வைக்கிறான். ஆனால் இதுக்குமே ரெண்டு பேர்கிட்டையும் எந்த ஒரு ரிப்ளையுமே இல்லை. இங்கே பார்த்தா நம்ம சோனை பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வந்து அந்த பையன் ப்ரைஸ் ரொம்பவே குடிச்சிருக்கான். ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வந்து திரும்பியும் ஒயின் கிளாஸை வச்சு அவன் பாட்டுக்கு குடிச்சிக்கிட்டே இருக்கான். குடிச்சிக்கிட்டு நம்மளோட சோன்கிட்ட இதை முடிச்சுட்டு நம்ம வீட்டில் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் அக்ரெசிவாக பிகேவ் பண்ணுற மாதிரி தெரியுது. நம்மளோட சோன் பக்கத்தில் இவன் வாலண்டியராக போய் உட்காறான். நம்மளோட சோன் அப்படியே நகர்ந்து நகர்ந்து போனாலும் இந்த பையன் அவளை விட்ட பாடவே இல்லை. இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு ரெண்டு பேருமே பார்க்கிங் எல்லாம் நடந்து வந்துட்டுருக்காங்க. இந்த பையன் பயங்கரமாக குடிச்சிட்டு செம்மையாக தள்ளாடிக்கிட்டே வந்துட்டுருக்கான். நம்மளோட சோன், நீங்கள் ரொம்பவே குடிச்சிருக்கீங்க, உங்களால் கண்டிப்பாக காரெலாம் ட்ரைவ் பண்ண முடியாது, நான் கிளம்புறேன், நீங்கள் எப்படியாவது போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்ககிட்ட இந்த எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாலும் இந்த பையன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டுருக்கான். நீ பேசாமல் என்னோட பிளேஸ்லேயே இன்றைக்கி வந்து ஸ்டே பண்ணிக்கோ, நாளைக்கு நீ போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் சோன்கிட்ட கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. நம்மளோட சோனும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரொம்பவே பொறுமையாக தான் இருந்துட்டுருக்கா. இல்லை முடியாது, எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, நான் கண்டிப்பாக வீட்டுக்கு போயாகணும் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ அடம் பிடிக்க இந்த பையன் சும்மாவே இருக்க மாட்டான். அவளோட ஷோல்டரை டச் பண்ணுறது, அவளோட கையை பிடிச்சி இழுக்கிறது, ரெண்டு கையும் பிடிச்சி இழுக்கிறது, அவளோட ஹிப்கிட்ட கை வைக்கிறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவராகவே மிஸ்பிஹேவ் பண்ணிகிட்டே இருக்கான். நம்மளோட சோனுக்கும் கோவம் வருது. ஸோ பலார்னு அந்த பையனை ஒரு அறையும் அரைஞ்சிடுறா. இந்த பையன் என்னையை அடைச்சா இப்போ பாரு அப்படிங்கிற மாதிரி, நான் உங்ககிட்ட க்ளோஸாக இருக்குதுன்னு ட்ரை பண்ணுறேன், நீ ஏன் இப்படி என்னை விட்டு விட்டு விலகி போகிற அப்படிங்கிற மாதிரி இவன் திரும்பியும் நம்ம சோனை கையிட்டு பிடிச்சி பயங்கரமாக அவளை கிட்ட பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணால் அவளோட சோனுக்கு ரொம்பவே கோவம் வருது. என்னை விடு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கும் போதே கரெக்டாக நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகுறாரு. நம்மளுடைய டாக்டர் மேட் பேட் ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வராங்க. சோனுக்கு அங்கே டாக்டர் மேட்டை பார்த்த உடனே கடவுளே டாக்டர் மேட் உருவத்தில் வந்த மாதிரி அவன் ஃபீல் பண்ணிக்கிறான். கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. நம்மளோட டாக்டர் மேட் இன்னொரு தடவை நீ சோன்கிட்ட வந்தனா உன்னை சாவடிச்சிடுவேண்டா அப்படிங்கிற மாதிரி இவன் அவனை பிடிச்சி தள்ளி விடுறான். பட் இந்த பையன் சும்மா இல்லை, இவன் டாக்டர் மேட்கிட்டையும் சண்டை போடுறான். டாக்டர் மேட்கிட்ட சண்டை போட வர டாக்டர் பேட் அவனை ஒரு பக்கம் பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கான். நம்மளோட மேட் சரி நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோனை அங்கேருந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். டாக்டர் பேட்டும் பின்னாடியே வந்துட்டுருக்கான். இவங்க ரெண்டு பேரும் வந்துகிட்டே இருக்கும்போதே நம்மளோட சோன் மேட் கிட்ட, நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா டின்னர் வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாலாம் வரல, சாண்ட் தான் எனக்கு மெசேஜ் பண்ணி உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்க சொல்லி எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சாண்ட் பண்ணியிருந்தாலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், சாண்ட் தான் எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டெக்ஸ்ட் பண்ணா, நீ இந்த இடத்துல இருக்க உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்க சொல்லி அவள் தான் சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டுருக்கும் போதே நம்மளோட சாண்ட் கையில் ஒரு பெரிய பேனர் வச்சுருப்பா இல்லையா, அந்த பேனரை அந்த பையனோட கார்லேயே விட்டுட்டு வந்திருப்பா. ஸோ அவளுக்கு டக்கு ஞாபகம் வரும், என்னோடய திங்ஸை நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி நீ இங்கே இரு, நீ திரும்பியும் அங்கே போக வேண்டாம், நானே போய் கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் மேட்டும் போகிறான். அந்த பேனரோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சொல்லி டாக்டர் மேட்டை அனுப்பி வைக்க இவனும் அந்த பேனரை எடுத்துகிட்டு வரதுக்காக அங்கே போயிடுறான். இங்கே டாக்டர் பேட்டும் சோனும் இருந்துட்டுருக்காங்க. நம்மளோட சோன் நம்மளோட டாக்டர் பேட்கிட்ட,
நீ உங்களுக்கு டாக்டர் மேட்டை பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு சொல்லி கேட்க இவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இவனும் சமாளிக்கிறான். நம்மளோட சோன் இல்லை, உங்களுக்கு டாக்டர் மேட்டை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நீங்கள் என்கிட்ட சமாளிக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது, நீங்களும் உங்களுக்கு டாக்டர் மேட்டை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க தான் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கும் நல்லா தெரியும், நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் பேட்டையும் அவ கூட கூட்டணிக்கு சேர்த்துக்க. நம்ம சோனுடைய இந்த கண்டிஷனில் கூட அவள் எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமாக வேலை பார்க்குறா பார்த்தீங்களா. இவளோட மூளையை மியூசியத்தில் கொண்டு போய் வச்சு அரிய வகை உயிரினம் சொல்லிட்டு போர்டு போட்டு வித்துடலான்னு நினைக்கிறேன். இந்த ரணகாலத்திலும் இதுக்கு ஒரு கிளிகிருப்பு தேவைப்படுது. எந்த மாதிரி கண்டிஷனில் என்ன மாதிரி வேலை பார்த்துட்ருக்கா பார்த்தீங்களா, இவெல்லாம் என்னன்னு சொல்கிறது நான். அண்ட் இவளோட மூளையை பற்றி நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க, இவளுடைய இந்த செயல்திறனை பற்றி நீங்களாம் என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த சீனோட இந்த பாட்டு இங்கே முடியுது. இதோட கண்டினியூஷன் எபிசோட் நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே பார்க்கலாம். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, லவ் யூ ஆன் சியர்ஸ், பை அண்ட் டேக் கேர். உங்களுக்கு எதாவது பேசணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சிறுசு தார சேனலுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை மக்களே.